Hi friends, நீங்க இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா react.js யூஸ் பண்ணி அதுக்கு அப்புறம் spring boot யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு demo application create பண்ண போறோம். So இந்த demo application யூஸ் பண்ணி ஒரு customer வந்து ஒரு product வந்து add பண்ணலாம். அப்புறம் வந்து ஒரு product வந்து update பண்ணலாம். அதுக்கு அப்புறம் அந்த product வந்து delete பண்ணலாம், view பண்ணலாம். இதுதான் வந்து இந்த demo application நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த demo application உடைய design பாத்தீங்கன்னா front end வந்து react.js ல யூஸ் பண்ணிருக்கோம். Back end பாத்தீங்கன்னா ஒரு REST endpoints provide பண்ணுற ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்எண்ட் பார்த்தீங்கன்னா 3000 போர்ட்டில் ரன் ஆகிட்ருக்கோம். பேக் எண்ட் பார்த்தீங்கன்னா 8080 போர்ட்டில் வந்து ரன் ஆகிட்டுருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஜாவா ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன். REST endpoints வந்து இது ப்ரொவைட் பண்ணுது. ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். யூசர் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸையும் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஸோ இந்த ரியாக்ட் அப்ளிகேஷன் அவங்க வந்து லான்ச் பண்ணுறாரு. ரியாக்ட் அப்ளிகேஷன் லான்ச் பண்ண பிறகு உடனே என்ன ஆகும்னா கெட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ரியாக்ட் அப்ளிகேஷன் பேக் எண்டுக்கு அதாவது ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனுக்கு ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பும். உடனே ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் இன்மெமரி டேட்டாபேஸில் இருக்கிற அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ரெஸ்பான்ஸாக வந்து அனுப்பிடும். உடனே வந்து கஸ்டமரும் எல்லா ப்ராடக்ட்ஸையும் அவங்களால பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸையும் வந்து பேக் எண்ட்லேருந்து ரிட்ரீவ் பண்ணி இந்த ஃப்ரண்ட் எண்ட் நம்மளால் பார்க்க முடியுது. உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், ஏன் வந்து ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் நம்ம வந்து தனியாக பிரித்து வச்சுருக்கோம்? இதுக்கு ஒரு காரணம் செப்பரேஷன் ஆஃப் கன்சர்ன்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு சர்வருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ரண்ட் அண்ட் சர்வர் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான அந்த ப்ரெசன்டேஷன் லேயரை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கும். பேக் எண்ட் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லாஜிக்கையும் அதுக்கப்புறம் இந்த ஆப்ஜெக்ட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கும். ஸோ ரெண்டு பேருமே வந்து ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துப்பாங்க. அதனால தான் இது பிரிஞ்சிருக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மொபைல் அப்ளிகேஷன்லேருந்தும் நம்மளால் இந்த பேக்கெண்ட் சர்வரை இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் ஃப்ரண்ட்ஹெண்ட் சர்வரையும் பேக்கெண்ட் சர்வரையும் நம்ம தனியாக பிரித்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஞாபகம் வச்சுங்க, செப்பரேஷன் ஆஃப் கன்சர்ன்ஸ். இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷனோட டெமோ பார்த்துருவோம். பேக்கெண்ட் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகிட்ருக்கு, ஃப்ரண்ட்ஹெண்ட் ரியாக்ட் அப்ளிகேஷனும் ரன் ஆகிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த டெமோ அப்ளிகேஷனை ப்ரௌசரில் வந்து லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட்ஹெண்ட் ரியாக்ட் அப்ளிகேஷன். ஸோ இது லோட் பண்ணும்போது இனிஷியல் ரெக்வஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரியாக்ட் அப்ளிகேஷன் பேக் ஹெண்ட் அப்ளிகேஷன் கிட்ட எனக்கு எல்லா ப்ராடக்ட்ஸும் கொடுன்னு சொல்லி கெட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ப்ரிங் ரெஸ்ட் அப்ளிகேஷனில் நம்ம வந்து கெட் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். உடனே பேக் ஹெண்ட் வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுதான் வந்து ரெஸ்ட் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் நமக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸ். இதை வந்து ரியாக்ட் யூஸ் பண்ணி நம்ம இந்த அழகாக பில்டு பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஸ்மார்ட் டிவி வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஹெண்ட் அப்ளிகேஷன்லேருந்து பேக் ஹெண்டுக்கு ஒரு போஸ்ட் ரெக்வஸ்ட் வந்து நம்ம ட்ரிகர் பண்ணியிருக்கோம். அதுக்குறான ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா 201. ஸோ ஸ்ப்ரிங் ரெஸ்ட் அப்ளிகேஷன் வந்து 201 வந்து ரெஸ்பான்ஸ் கூட கொடுத்துருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ப்ராடக்டை வந்து க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதை இப்போ வந்து நம்ம அப்டேட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 1 கொடுப்போம், அப்டேட் பண்ணிவிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு புட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த ப்ராடக்ட் நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராடக்டை டெலீட் பண்ணி பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா டெலீட் கொடுத்த உடனே இங்கே டெலீட் 204 டெலீட் வந்திருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் நம்ம வந்து டெலீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த டெமோ அப்ளிகேஷனுடைய கோடு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கெண்ட் ரெஸ்ட் ஸ்ப்ரிங் அப்ளிகேஷனுடைய கோடு பார்ப்போம். ரொம்ப சிம்பிளான ஒரு அப்ளிகேஷன் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கண்ட்ரோலர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்மளால் கெட் பண்ண முடியும், அதுக்கப்புறம் ஒரு ப்ராடக்ட் டெலீட் பண்ண முடியும், அதுக்கப்புறம் ஒரு ப்ராடக்ட்டை வந்து அப்டேட் பண்ண முடியும், அதுக்கப்புறம் ஒரு ப்ராடக்ட்டை வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கண்ட்ரோலர், அதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் கிளாஸ், இந்த ஸ்ப்ரிங் பூட்டை ரன் பண்ணுறதுக்கான ஒரு என்ட்ரி கிளாஸ். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் ஹெண்ட் அப்ளிகேஷனுடைய கோடு பார்த்துருவோம். ஃப்ரண்ட் ஹெண்டில் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் யூஸ் பண்ணி இதை நான் எழுதியிருக்கேன். ரியாக்டில் வந்து எல்லாமே காம்பனன்ட்ஸாக வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஏன் காம்பனன்ட்ஸ்னால் வந்து நம்ம ரீயூஸ் பண்ண முடியும் காம்பனன்ட்ஸ், அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக ரெண்டர் பண்ண முடியும். ஸோ இது ரியாக்ட் வந்து ரொம்ப ட்ரெண்டியான டெக்னாலஜி. இந்த டெமோ அப்ளிகேஷனில் 4 காம்பனன்ட் இருக்குது. ஆப், அதுக்கப்புறம் இந்த டெமோ ஷாப், அதுக்கப்புறம் லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் ப்ராடக்ட்ஸ். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ட் காம்பனன்ட்க்கான என்ட்ரி கிளாஸ் வந்து இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ப்ராடக்ட் சர்வீஸ். ப்ராடக்ட் சர்வீஸ் எதுக்குன்னா இந்த ஃப்ரண்ட் ஹெண்ட் அப்ளிகேஷன்லேருந்து பேக் ஹெண்ட் அப்ளிகேஷனுக்கு நம்ம எக்ஸிஎஸ்ன்ற லைப்ரரி மூலமாக நம்ம வந்து ரெஸ்ட் கால் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்து ஜேசன் ரெஸ்பான்ஸ் பார்க்கணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த எக்ஸிஎஸ் லைப்ரரி யூஸ் பண்ணி பேக் ஹெண்டுக்கு நம்ம கால் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து இந்த ப்ராடக்ட் சர்வீஸில் நம்ம வந்து கால் பண்ணுறோம். அதுக்கப்புறம் காம்பனன்ட் ஃபோல்டரில் பார்த்திங்கன்னா எல்லா காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இங்கே வந்து லிஸ்ட் காம்பனன்ட்ஸ், இதுதான் வந்து லிஸ்ட் காம்பனன்ட்ஸ்.
அதுக்கப்புறம் இது வந்து ப்ராடக்ட் காம்பனன்ட். ஸோ எல்லாமே வந்து ஒரு காம்பனண்ட்டாக வந்து நம்ம ரியாக்ட் அப்ளிகேஷனில் நம்ம வந்து டிசைன் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம ரியாக்ட் ஜேஎஸ் ரெஸ்ட் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் டெமோ பார்த்துருக்கோம். ரொம்ப பேசிக்காக தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக நிறைய டெக் வீடியோஸ் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ.